எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கையில் என்ன வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். பிரண்டை தாங்க வச்சுருக்கிறேன், நல்லா கொழுந்தாக பறித்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் இரண்டு விதமான பிரண்டை வீடியோ நான் செஞ்சு போட்டிருக்கிறேன். அதாவது புளிக்குழம்பு சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் செஞ்சு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த பிரண்டையை வச்சு தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சக்கரை பிரசருக்காரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு இருக்கிறாங்க, பசியே இல்லை அதுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த மாதிரி பிரண்டையில் வந்து பல விதமாக செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி தோசை செஞ்சு சாப்பிடும்பொழுது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமே நல்லது. இது வந்து இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி இந்த பிரண்டையை வச்சு தோசை செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே கொழுந்து தான். இதில் வந்து இதில் ஒன்று கொஞ்சம் முத்தல் இருக்கும். இதில் வந்து இந்த தலையெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த தலை இந்த இதெல்லாம் இப்படியே போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு கையை அரிக்குதும்பாங்க, இப்படி அரிக்குதுங்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல்லாமே நல்லெண்ணெய் எடுத்து இப்படி தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நகத்துக்களெல்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நகத்தில் கிள்ளி எடுத்திங்கன்னா அரிக்கும். இந்த மாதிரி நகத்துக்களெல்லாம் விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து தோல் இருக்காது, இருந்தாலும் லைட்டாக இப்படி பாருங்க இந்த மாதிரி உரிச்சிருங்க. இப்படி உரிச்சு எடுத்திங்கனாலே வந்துடும். அப்படி வரலைன்னா இப்படி ஒரு கத்தி எடுத்துகிட்டு பாருங்க லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் தான் போடணும். நம்ம தோசைக்கு வந்து நார் நாராக வரும், அதனால் கண்டிப்பாக அந்த நார் இப்படி எடுத்துருங்க. பாருங்க இப்படி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எதுவுமே முத்தலன்னு ஒதுக்குறக்கே இல்லை. பாருங்கள் இதை பிச்சை கூட உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை பிச்சை கூட இதுலேயும் இந்த உள்ள நல்லாயிருக்கு சதை. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே நார் ஃபுல்லாக வந்துடும். ரொம்ப முத்தலில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலை சொல்லலாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நான் எல்லாமே உரிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை வதக்கிக்கலாம். அதுக்கு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டது உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரண்டையை போடும் பொழுது அந்த எண்ணெய்க்கில் பச்சை பிரண்டை போட்ட உடனே வெடிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல கல் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இது எண்ணெய்க்கிலே இந்த அளவு வதங்கணும், இந்த கலர் மாறணும். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு ஆறு பன்னு பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கம்மியாக தானே போட்டுக்கோங்க. தோசை நல்லா இருக்காது, நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா தோசை வந்து இழுக்கிறதுக்கு நல்லா வராது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம். கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து அந்த பிரண்டை கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அள்ளி இதை ஆற வச்சு தான் அரைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இந்த தோசைக்கு வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், சட்னி தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சட்னி அரைக்க போகிறேன். அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டு சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஏழு வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. இந்த தோசைக்கு சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த சட்னிக்கும் அந்த தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். லைட்டாக அப்படி தொட்டு சாப்பிட்டாலே போதும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள் பூண்டு வந்து ரொம்ப தோலை உரிச்சிடக்கூடாது, லைட்டாக இருக்கணும் தோல். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, இந்தளவு புளி சேர்த்துக்கணும். இப்போ இது வதங்கிருச்சு, வரமிளகாய் பூண்டு கடுகெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பூண்டை போட்டுக்கலாம். இப்போ
பூண்டு ஓரளவு வதங்கின உடனே நம்ம வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி புளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும், நல்லா வதங்கிட்டு நான் அப்புறம் காய்க்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். வதக்கி ஆற வச்ச பூண்டு வெங்காயமெல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம் சட்னியை. இப்போ இதை அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சாச்சு. கலருக்காக நான் ஒரு மூணு காஷ்மீர் மிளகாய் போட்டேன், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கலராக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் தூளோ மிளகாயோ போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்டெல்லாம் ஒன்றும் வராது, கலருக்காகத்தான். பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வடித்ததும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூக்கி இதை ஊற்றிக்கலாம். இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிருச்சு, ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாவோ தோலாவோ இருக்கக்கூடாது. இது மாதிரி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தோசை ஊற்றும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும், இழுக்கிறதுக்கு நல்லா வரும். சாப்பிடையிலேயே வாயிலெல்லாம் தண்டப்படாது, நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா மாவு, அந்த மாவுலேயும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு இதில் மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலக்கியாச்சு. மாவை ஓரளவு தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ தோசை ஊற்றுறக்கு தோசைக்கல் வச்சுருக்குறேன். தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி தொடச்சிருங்க, அப்போ தான் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது தோசை. நல்லா திருப்பி போட்டோம்னா நல்லா இந்த மாதிரி முறு முறுன்னு வந்துடும், சூப்பராக இருக்கு. இது சட்னி, பூண்டு சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரண்டை தோசை ரொம்ப அருமையாக இருக்குது. பரண்டை தோசை அதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி மூணு சேர்ந்து ஒரு சட்னி பண்ணி இருக்கிறோம், ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு வாரத்தருந்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சு கொட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தருந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், கிடவே கிடாது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நான் இட்லிக்கு அரைச்சி வச்ச மாவு, நேற்று அரைச்சி வச்ச மாவு இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி உடனே, அதாவது அரிசியெல்லாம் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிறத போட்டு அரைச்சி அள்ளி உடனே தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாளைக்கு அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்னலாம் போட்டு ஆட்டணும், அந்த அரிசியை ஆட்டினா நல்லா மொறு மொறுன்னு அந்த தோசை வர்றது எப்படி அப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.